இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சீன தலைநகரில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது இலங்கை தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அந்நாட்டு வெளிவார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா எப்போதும் உதவுகிறது. அதே போன்று இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கான விடயத்துடன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாகவும் சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். முகவந்தலாவை கெர்கஸ்ட் வோல்ட் பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் 8 பேர் குளவிக்கொட்டலுக்கு இலக்காகி முகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கெர்கஸ்ட் வோல்ட் மேற்பிரிவு தோட்டம் 2 இலக்கு தேயிலை மலையில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்களே இவ்வாறு குளவிக்கொட்டலுக்கு இலக்காகியதாக முகவந்தலாவை போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணிக்கு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை பெற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானிய சர்வதேச தொழில் மன்றத்தின் ஆதரவுடன் எதிர்வரும் 24 தேதி காலை 9:30 மணிக்கு சமூகத்தில் அடிமட்டத்தில் இருப்போருக்கு ஆதரவளிக்கும் திட்டம் தொடர்பிலான ஒருநாள் செயலமர்வு கொழும்பு ஹோட்டல் ரேணுகா கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளதென இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த செயலமர்வில் சமூகங்களுக்கிடையே நல்ல நடைமுறைகள் மற்றும் சவால்களை பகிர்தல், முக்கிய இயக்குநர்களுக்கான திறனை உருவாக்குதல், பொதுமக்களுக்கு திட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்குதல் போன்ற 3 பொதுவான முக்கிய இலக்குகள் பகுப்பாய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.